அனைவருக்கும் வணக்கம். நிலவேம்பு மற்றும் கோபுரம் தாங்கி ஆகிய தாவரங்களை பற்றிய காணொளிகளை நான் செய்து முடித்து சுமார் 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 3 மாதங்களில் நான் இதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு தாவரத்தை பற்றிய காணொளியை செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் பல்வேறு காரணங்களால் இதை செய்ய முடியவில்லை. வேலி முங்கில், வெள்ளை முங்கில், வெள்ளை குறிஞ்சி என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் தாவரமே இது. ஆங்கிலத்தில் இதை ஸ்குரில் ஸ்டேல் என்றும் இந்தியில் இதை ஹாட்பாட் என்றும் சொல்லுகிறார்கள். எங்கள் வீட்டுக்கு பின்புறம் உள்ள சாலையில்தான் இந்த செடியை நான் முதலாக கண்டேன். கடந்த ஜூலை 21 அன்று இந்த செடியை நான் வீட்டில் வைத்து படம் பிடித்தேன். அக்காந்தாசிய பெருங்குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களில் மிக முக்கியமான தாவரம் இது என்பதை நான் பின்னர் தான் அறிந்து கொண்டேன். கோவையிலுள்ள சாலையோரங்களில் இந்த செடியை பரவலாக காண முடிகிறது. இதுதான் இதன் சிறப்பு. இந்த செடி சுமார் 1 மீட்டர் உயரம் வரை வளர்கிறது. இதன் மேல் பகுதியில் பல்வேறு கிளைகளை காண முடிகிறது. இந்த கிளைகளில் வெள்ளை மற்றும் பச்சை நரம்புகளை கொண்ட செதிலிலைகள், அதாவது பிராட்ஸ், கொத்து கொத்தாக மேல் நோக்கி நிமிர்ந்து நிற்கின்றன. இந்த செதிலிலைகளின் உள்ளேதான் இந்த தாவரத்தின் பூக்கள் இருக்கின்றன. ஜஸ்டிசியா பெட்டோனிகா என்பது இதன் தாவரவியல் பெயராகும். அகாந்தாசிய பெருங்குடும்பத்தில் இருக்கும் பல்வேறு உட்பிரிவுகளில் ஜஸ்டிசியா என்ற இந்த உட்பிரிவே அதிக எண்ணிக்கையிலான தாவரங்களை கொண்ட உட்பிரிவாகும். இதில் சுமார் 658 செடிகளும் புதர் செடிகளும், அதாவது ஹர்ப்ஸ் அண்ட் ஷர்ப்ஸ் உள்ளன. 18 வாழ்ந்த ஸ்காட்லாந்து நாட்டின் தாவரவியல் அறிஞரான திரு ஜேம்ஸ் ஜஸ்டிஸ் என்பவரின் பெயரே இந்த உட்பிரிவுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அகாந்தாசிய பெருங்குடும்பத்தின் மிக முக்கியமான தாவரங்களில் இது முதன்மையானது. பல்வேறு தாவரங்களை தேடி கோவையை சுற்றியுள்ள பகுதியில் நாங்கள் சுற்றி திரிந்தபோது சாலையோரங்களிலும் வேலிகளிலும் இந்த தாவரம் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தது. அகாந்தாசிய பெருங்குடும்பத்தை சார்ந்த வேறு எந்த ஒரு தாவரமும் இந்த அளவு எண்ணிக்கையில் இல்லை என்பதையும் நாங்கள் கண்டோம். இலைகள் நேரெதிராக அமைந்துள்ளன. அவை நீள்வட்ட வடிவத்தை, அதாவது ஓவல் வடிவத்தை கொண்டுள்ளன. இலைகளின் அடிப்பாகமும் நுனியும் கூர்மையாக உள்ளன. அதாவது அடிப்பாகமானது அக்யூட் ஆகவும் நுனியானது அக்யூமினேட் ஆகவும் உள்ளன. இலைகளின் விளிம்புகள் முழுமையாக நேராக, அதாவது என்டையராக உள்ளன. இலைகளில் ரோமங்கள் இலை, அதாவது கிளாபரஸ். ஒவ்வொரு இலையும 5 to 10 × 3.5 to 4 சென்டிமீட்டர் என்ற அளவில் அமைந்துள்ளன. பூக்கள் செடியின் நுனியில் உள்ள கிளைகளில் உள்ள கொத்து பூக்களாக உள்ளன, அதாவது டெர்மினல் ஸ்பைக்ஸாக அவை அமைந்துள்ளன. பூக்களை சுற்றி இலைகளை போன்ற பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ள நரம்புகளை கொண்ட செதில் இலைகளை காண்கிறோம். அவை வழுவழுப்பாகவும் ஊசி போன்ற நுனியை கொண்டவையாகவும் சமனற்ற பக்கங்களை கொண்டவையாகவும் இருக்கின்றன. புள்ளிவட்டம் அல்லது கொரோலா, இவை 1 to 1.25 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளன. அவற்றில் பழுப்பு நிறத்தில் உள்ள 2 உதடுகளை காண முடிகிறது. மேல் உதடானது மேல் நோக்கி நிற்கின்றது. கீழ் உதடானது 3 பிரிந்து கீழே தொங்குவதை பார்க்கிறோம். அல்லிவட்டம் அல்லது கேலிக்ஸ், இது 5 மில்லிமீட்டர் நீளத்திலான 5 மடல்களை கொண்டுள்ளது. அவை வாழை போல கூர்மையான நுனிகளை கொண்டுள்ளன, அதாவது அவை லான்சியோலேட் படிவத்தை கொண்டுள்ளன. மகரந்த கேசரங்கள் அல்லது ஸ்டேமன்ஸ், ஒவ்வொரு பூவிலும் 4 மகரந்த கேசரங்கள் உள்ளன. அவற்றின் தண்டுகளின் அடிப்பகுதியில் ரோமங்கள் உள்ளன. அடியில் உள்ள மகரந்த தலைகளில் நீளமான ஊசிகள் உள்ளன. முட்டைப்பை அல்லது ஓவரி, முட்டைப்பையில் 2 அறைகள் உள்ளன. ஒவ்வொரு அறையிலும் 2 முட்டைகள் உருவாகின்றன. முட்டைப்பையிலிருந்து மேலே எழும்பும் ஸ்டைல் தண்டானது ரோமங்களை கொண்டுள்ளது. விதையின் மேல் உறையில், அதாவது கேப்சியூலில் சிறு சிறு ரோமங்கள் உள்ளன. கேப்சியூலானது 2 பிளந்திருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முட்டைப்பையிலும் 4 விதைகள் உருவாகின்றன.
இந்த தாவரமானது நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் பூத்து காய் காய்க்கின்றது. பொதுவாக வானம் பார்த்த பூமியிலோ காடுகளிலோ அதிகமாக வளர்கின்றன. பூமியின் பாலியோட்ராபிக்ஸ் என்று கூறப்படும் தொன்மை வேனில் பகுதிகளில் மட்டுமே அவற்றை காண முடிகிறது. சூழலுக்கு இந்த தாவரத்தினால் ஏற்படும் பயன்கள். தேனீக்களுக்கு தேவையான தேனையும் மகரந்த துகள்களையும் இவை கொடுக்கின்றன. டாக்கினிட் ஈக்களில் ஒன்றான தலைரா சொலிவாக ஈக்கள் வாழும் தாவரமாக, அதாவது ஹோஸ்ட் பிளான்டாக இந்த தாவரம் இருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்கள் இதனை வயிற்றுப்போக்கு மற்றும் அலர்ச்சிக்கான மருந்தாக உபயோகிக்கின்றனர். ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா நாட்டில் உள்ள மருத்துவர்கள் இதனை எய்ட்ஸ் நோயை குணப்படுத்துவதற்கான மருந்தாக உபயோகிக்கின்றனர். இந்த செடியிலிருந்து எடுக்கப்படும் சாற்றில் லிக்னான் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இந்த பொருளானது வைரஸ், புற்றுக்கட்டி, அலர்ச்சி மற்றும் இரத்த வட்டு அணுக்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்வதை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஜஸ்டிசியா பெட்டோனிக்காவின் தண்டுகள் மூங்கிலின் தண்டுகளைப் போல கணுக்கள் நிறைந்து உள்ளன. இதன் காரணமாகவே இந்த தாவரத்தை தமிழில் வேலி மூங்கில் என்று அழைக்கிறார்கள். நன்றி.